என்ன பண்றாங்க போறேன் ஒரு வார்த்தையை தப்பு ஏ மேல தான் டாக்டர் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டாரு ஒரு வாரம் மேக்ஸிமம் 10 டேஸ் அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா இங்க வந்து உட்காந்துருக்க உன்னை திட்ட மாட்டாங்க என்னதானே திட்டுவாங்க இந்த நிலமையில உன்னை விட்டுட்டு நான் எப்படா போவேன் என்ன மதிக்கிறதா இருந்தா நீ முதல்ல வீட்டுக்கு போடா பாத்துக்கோடா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ முதல்ல போ எல்லாரும் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் குடும்பத்தோட அவசியம் வரணும் கண்டிப்பா வந்துடுறேன் குடும்பம் பத்திரிக்கை எடுத்துக்கங்க உட்காருங்க எடுத்துக்கங்க அப்புறம் ரமணா உன் ஃப்ரெண்டு திருநாக்கரசு எப்படி இருக்காரு அடுத்து அவருக்கு தான் பத்திரிக்கை வைக்க போறோம் தெருவுக்கு ஒண்ணு இல்லையே நல்லா தானே இருக்காரு அந்த துரோகியை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க என்னாச்சு ரமணா வந்திருக்காங்க என்ன சொல்லு கேப்போம் என்னடா உன்னை விட்டுட்டு போயிடுவோம் நினைச்சியா அது எப்படி உன்னை விட்டுட்டு போவோம் நீ என்ன எங்க கூட ஊருக்கு வர நில்ல இது எது கொண்டு வர கொண்டு போய் வெளியில போடு இது திருன்னு ஆசையா வாங்கி கொடுத்ததுனா அதனாலதான் சொல்றேன் கொண்டு போய் வெளியில போடு அண்ணா ப்ளீஸ் நான் சொன்னா கேட்க மாட்டியா அண்ணா ப்ளீஸ் நான் சொல்றத செய் கொண்டு போய் வெளியில போடு அண்ணா தான் சொல்றாரு நீ வேண்டாம் சொல்லுங்க நீ வண்டில ஏறு சொன்னா கேளுமா ஐயோ
அழுதுல செல்லும். அக்கா அழாதக்கா, அந்த நாய்க்குட்டிக்கு பதிலா நான் இந்த நாய்க்குட்டி தரேன். கேவலமா இருக்குடா, கல்யாணம் ஆகாத பொண்ண லவ் பண்ணா ஓகே, அடுத்த பொண்டாட்டி இப்படி அழுக்குறது எனக்கு பிடிச்சது. தம்பிங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். சிலருக்கு ஸ்ட்ராங் டீ, சிலருக்கு லைட் டீ, சிலருக்கு டபுள் ஸ்ட்ராங் டீ, இன்னும் சிலருக்கு சூடான டீ, சிலருக்கு ஆரண டீ. பல பேருக்கு பலாட போட்டது, சிலருக்கு ஆட போடாதது. அதெல்லாம் ஓகேதான். இவன் எவனோ குடிச்சு வச்ச மிச்ச டீக்கும் எச்ச டீக்கும் ஆசைப்படுறேன். வயிறு வலிக்குதுரா? அப்படித்தான் வலிக்கும். தலையில வச்சு விட. எதுல இந்த பூவு? மந்த தலை வர வச்ச. இல்லக்கா, நீ புனியும் போது உன் தலையில இருந்து எடுத்துக்கிட்டா. அம்மா போய் கேளு, இல்ல வாட்ஸ்அப். ரொம்ப திமிருதாடா, ஊரை சுத்திட்டு வந்து உட்கார்ந்தீங்கல்ல. ஏண்டா பொறுப்பான ஒரு வேலைக்கு போயிருந்தீனா காலா காலத்துல உன் கல்யாணத்தை பண்ணி பாப்பேன்ல. ஏண்டா இப்படி இருக்க? எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரு புள்ளடா. சும்மா ஏன் ஒத்தப்பள்ள ஒத்தப்பள்ள புலம்பிட்டு இருக்க? காலையில போனா ராத்திரி தானே வரேன், இன்னொரு புள்ள பெத்துக்க வேண்டியதானே. நானா வேணாம்னு சொன்னேன்? என்னடா சொன்ன? எனக்கு ஒரு தம்பி இருந்தா நல்லா இருக்குன்னு சொன்னேன். சொல்லுவ சொல்லுவ. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஐயோ ஐயோ, என்னாச்சு? ஆத்து செய்ய வேண்டியதானே. பாது கை எப்படி வீங்கி போச்சு. அப்பா இங்க இருந்து அயோட செங்கப்பா போச்சு, அம்மாக்கு அடிபட்டு கை வீங்கிச்சுப்பா. அங்கதானா இருக்கும், நல்லா பாரு. மா கைய குடுமா, பார்த்து வேலை செய்ய வேண்டியதானே. கை எப்படி வீங்கிருக்கு போது, சின்னமா நீ. அடிப்பட்ட உடனே எப்படி துடிக்கிறான் பாத்தீங்களா? இதாங்க புள்ள பாசங்கிறது. போதும் விடுப்பா, நீ போய் குளிச்சுட்டு வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரிங்க. ஐயோ என் மோதிரம். எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு, இன்னைக்கு என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு பிறந்த நாள், அதுக்காக உங்களுக்கு எல்லாம் பார்ட்டி வைக்கிறேன்.
இப்ப மணி 9. இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு இந்த கலையில நீங்க என்ன வேணா சாப்பிடலாம், எவ்வளவு வேணா சாப்பிடலாம். அதுக்குண்டான பணத்தை நான் கொடுக்கறேன். நீங்க எதுவும் சாப்பிடல? கறிக்கடை பாயி, பூக்கடை சங்கரு, மளிகை கடை மஸ்தான், அந்த வரிசையில நீயுமா? ஆமா, நீங்க மட்டும் புதியாத புதிதாக இருக்கீங்க. எல்லாரும் ஓசின்னு சொன்னா வந்து மேஞ்சிட்டு போயிட்டாங்க. நீங்க மட்டும் எதுவுமே சாப்பிடல? எவன் முண்டாட்டி பிறந்த நாளுக்கு எவனோ பார்ட்டி வச்சா எவனவனும் சாப்பிடலாம். நானும் சாப்பிட்டா மானம் கட்டுவானாயிடுவேன். ஏன்? நான் தான்டா மல்லிகாவோட தற்கால புருஷன். மல்லிகா மல்லிகா மல்லிகா.